அனைவருக்கும் வணக்கம். நான் நித்யா சங்கர், ஏஎல்பி ஜோதிடர், சென்னையிலிருந்து இணைகிறேன். நம்மளோட இன்னைக்கு வந்து உரையாட இருக்கிறது வந்து ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற அந்த முறைய, ஜோதிட முறைய கண்டுபிடிச்ச திரு ஐயா பொதுவுடைமூர்த்தி நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்டக்கு சில அக்ஷய லக்ன பத்ததி முறைய பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வேற சில கேள்விகளும், ஆய்வு சம்பந்தப்பட்ட சில கேள்விகளும் கண்டிப்பா கேட்டு இன்னைக்கு நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும், நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திக்கலாம். வணக்கம் ஐயா. அக்ஷய லக்ன பத்ததி இப்ப ரொம்ப எல்லா இடத்துலயும் இந்த இந்த ஒரு சொல் ரொம்ப எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. இது என்ன ஜோதிட முறை ஐயா? இந்த விஷயத்த வந்து நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க, என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேடல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ஜாதகம் படிக்கிறாங்க, 10 வருஷம் படிக்கிறாங்க, 20 வருஷம் படிக்கிறாங்க, புலன் சொல்லுவது அவ்வளோ வந்து ஒரு தடவை சொன்னோம்னா மறுபடியும் இல்லைங்க, கோச்சா இருக்கிறவங்க மாறி இருக்குங்க, இப்போ நடக்காதுங்க, இப்போ நடக்குங்க, இப்படி நடக்குங்க, இப்படி நடக்குங்கன்னு சொன்ன விஷயங்களே மாறுது. அப்போ ஏன் வந்து ஒரு தடவை நடக்கும், ஒரு தடவை நடக்காது? இப்போ ஒரு ஜாதகர், பெண், ஒரு 20 வயசுலேருந்து 30 வயசு, ஒரு 10 வருஷம் எடுத்துங்க. இந்த காலகட்டத்தில் குரு வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் குரு பார்வை அந்த லக்கணத்துக்கும் அந்த ராசிக்கும் இருக்கும். அப்போ அந்த திருமண வாய்ப்பு நடந்திருக்கணும்ல, நடக்கலையே. நடந்திருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உண்மையிலேயே நானே பேசாமல் இருந்துட்டு அதை 10 வருஷம் 11 வருஷம் நானும் அதை சொல்லிட்டு போயிருந்திருப்பேன். ஆனால் எனக்கு அப்படி சொல்கிறதுக்கு முயற்சி. அப்போ எனக்கு வழி தெரியாமல் ஒருத்தர் வர்றாரு, அந்த வழி தெரிகிறவருக்கு நான் வந்து ஒரு சரியான பாதையை வந்து காண்பிக்கணும், ஒரு சரியான பாதையை வந்து அவருக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு தான் நான் வந்து என்னுடைய தேடலை ஆரம்பிக்கப்பட்டது. நாளடைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு உதாரணமாக வந்து இப்போ துலாம் லக்கணமாக இருக்குதுன்னு வச்சு, உதாரணமாக வந்து இன்றைக்கி வந்து தனுசு லக்கணமாக இருக்குது. தனுசு லக்கணம் லக்னாதிபதி குரு கோச்சாரத்தில் நாளில் இருக்கார் அப்படின்னா குரு நல்லா தானே இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படியே நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா இல்லை, அவர்களுக்கு வரவேண்டிய லாபமெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி வரலை, எப்படி அவர்களுடைய அப்பாவோட நிலை எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குரு பெயர்ச்சியால் என்னென்ன மட்டும் பாதிக்கப்படும். அப்போ நம்ம இந்த அச்சேலக்கண பத்ததி எல்லாமே இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை பார்த்து பயப்படுறாங்க. நம்ம பயப்படாதீங்கன்னு சொல்கிறோம். இப்போ கடகராசிக்கு அஷ்டமத்து சனி வந்துட்டு, ஏங்க கடகராசிக்கு எப்படிங்க அஷ்டமத்து சனி வரும்? கடகராசியில் பிறக்கும் போது அஷ்டமத்து சனி, இப்போ உதாரணம் புனர்பூசத்துலேயும் பூசத்துலேயும் ஆயுள் நட்சத்திரத்துலேயும் அப்புறம் அந்த ஜாதகர் இன்றைக்கி நடக்கூடியது கே தசையாக இருக்கும், சுக்கர தசையாக இருக்கும், சூரிய தசையாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து சிம்ம ராசி அச்சயராசியாக தானே இயங்கும். அப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாமே பொதுவான பலன் சொல்லுவதோ இல்லை பொதுவான நிகழ்வுகளை சொல்லுவதோ அப்படி இல்லை அப்படின்னா, ஜென்ம லக்னம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம கிரகங்களை வந்து நம்ம தசாபதியால் சொல்லும்போது ஒரு முழுமை இல்லாத அல்லது எனக்கு வந்து தொடர்பு இல்லாத நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு இடத்துல வந்து இது ஏன் வந்து ஒரு இன்னொரு அடுத்த நிலைக்கு வரக்கூடாது அப்படின்னு வரும்போது தான் இந்த வளருதல் அப்படிங்கிற வார்த்தை. இப்போ அப்படின்னா இந்த வயது வளருது இல்லை, அப்போ உடல் வளருது, மனம் வளருது இல்லை, அப்போ ஏன் நம்ம லக்னம் வந்து 12 நிலைகளை வந்து குறிக்கக்கூடாது? 12 நிலைகளை ஏன் குறிக்கக்கூடாதுன்னு பாரம்பரியத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2வது வீடு படிப்புன்னு சொல்லுவாங்க, எங்கள் 2வது கட்டம் படிப்புன்னு தானே சொல்லுவோம் பாரம்பரியத்தில். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஐயோ 11 வயசுலேருந்து 20 வயசுலேருந்து படிப்பு ஒரு மனிதனுக்கு, அதுக்கு மேலே போனஸ் இப்போ நீங்கள் 23 வயசுலேயும் 33 வயசுலேயும் 93 வயசுல கூட படிக்கலாம், அது வந்து போனஸ். அப்பையும் 2வது வீடு படிப்பு தான். எப்படி நீங்கள் அதுக்கு வந்து மற்ற பாவங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரூலுங்கிறது ஒன்று, எப்படி ரூல் ஒன்றா தானே இருக்கணும். அப்போ ரூல் வந்து மாற்றிக்கிட்டே இருந்தால் ரூலே கிடையாது, அது அது வந்து அது குறியீடே கிடையாது பாருங்கள். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பாதையை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு 1 வயசில் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. நான் வந்து என்ன வந்து MBBS படிக்கலாமான்னு கேட்க போகிறோம், 1 வயசு ஜாதகத்துக்கு என்ன கேட்போம், இந்த குழந்தை எப்படிங்க இருக்கும், இந்த குழந்தை பால் குடிக்குது, இந்த குழந்தை எப்படி இருக்கும், வயிறு வலிக்குது, இந்த குழந்தை எப்படி இருக்கும், 4 நாள் அழுதுகிட்டு இருக்குது, இந்த குழந்தை எப்படி இருக்கும். 10 வயது வரைக்கும் குழந்தையோட உடல்நிலை, அதான் பாரம்பரியத்தில் என்ன சொல்கிறோம், 12 வயது வரையும் பலரிஷ்ட தோஷம். இது அந்த ஜாதகத்துக்கு பிறந்த குழந்தைக்கு 10 வருஷம் ஜாதகமே பார்க்கக்கூடாது. அதே தான் நானும் சொல்கிறேன், 10 வயசு வரையும் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அது வந்து உடல்நிலை சார்ந்த கேள்விகள் தான் அங்கே அதிகமாக வரும். ஏன்னா இந்த உடல்நிலை சார்ந்த கேள்விகள் வரும் அப்படின்னா, இந்த 10 வயது வரைக்கும் அப்பா அம்மாவோடைய ஜாதகம் பலமாக பேசும், பலமாக பேசுங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க.
அப்பா அப்பா அம்மா, ஏன்னா இந்த குழந்தையோடைய முழுமையான இயக்கங்களை யார் இயக்குவானோ அப்பா அம்மா மட்டும்தான் இயக்குவாங்க. பத்து வயசு வரை யார் இயக்குவா? பக்கத்து வீட்டுக்காரோ எழுத்த வீட்டுக்காரோ யாருமே இயக்க மாட்டாங்க. நேராக அந்த ஜாதகரோடைய அப்பா இல்லை அம்மா, இவங்களுடைய ஜாதகமும் அந்த குழந்தையோட ஜாதகமும் நல்லா இருந்தால் மூணு பேரும் நல்லா இருப்பாங்க. அப்போ வந்து பத்து வயது வரைக்கும் உடல்நிலை சார்ந்த கேள்விகள் தான் வரும். பதினோரு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் கல்யாணத்தை பற்றி ஏன் கேள்வி வைப்பார்? பதினோரு வயசு ஜாதகத்தை அப்படின்னு என்ன சொல்லுவான்? இப்போ இந்த மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இந்த மாதிரி தோணும்போது அப்போ பதினோரு வயசுலேருந்து இருபது வயசு வரை படிப்பு சார்ந்த கேள்வி தானே வரும். ஆமாம், படிப்பார், இவர் படிக்க மாட்டார். இப்போ பத்தாவது படிக்கிற குடி அந்த குழந்தை என்ன பண்ணும்? மேத்ஸ் குரூப் எடுக்கலாமான்னு கேட்பாங்க. அப்போ இல்லை பயாலஜி எடுக்கலாமான்னு கேட்பாங்க, இல்லை இஎம்ஆர் எடுக்கலாமான்னு கேட்பாங்க, எலக்ட்ரிக்கல் மோட்டார் வெண்டிங் படிக்கலாமான்னு கேட்பாங்க. அப்படி இல்லையா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமான்னு பார்ப்பாங்க, இல்லை கிராப் ப்ரொடக்ஷன் எடுப்பலாம்னு பார்ப்பாங்க. இந்த பத்தாவது படி பத்தாவது முடிஞ்சு பதினொன்றாவது குரூப் எடுப்பாங்க பாருங்க. இவன் டாக்டர் படிப்பான்னா மேத்ஸ் பயாலஜி எடுத்துருங்க, இல்லைங்க இவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூப்பராகும் அப்போ கம்ப்யூட்டர் குரூப் எடுத்துருங்க. அப்போ பதினோரு வயசுலேருந்து இருபது வயசு வரையும் நீ படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு கவனமாக பாருங்க. இருபத்தோரு வயசில் வந்தால் நீங்கள் அதிகமாக என்ன பண்ணுவா, நான் ஒரு முயற்சி பண்ணி ஒரு போட்டித் தேர்வு எழுதணும். அப்போ மூணாவது வீடு என்ன பண்ணுது? போட்டித் தேர்வு. அப்போ தான் ஆரம்பிக்குது வாழ்க்கை வந்து. இந்த இருபது வருடமும் நம்மளுடைய கட்டுக்குள்ளே இருக்கிறது அப்பா அம்மா கட்டுக்குள்ள. இது குடும்பம் பாருங்கள், ரெண்டாம் வீடு குடும்பம் பாருங்கள், குடும்பத்தோட கட்டுக்குள்ளாக இருப்போம். அப்பா வந்து சட்டை வாங்கி கொடுப்பார், அப்படியே போட்டுப்பான். அந்த இருபத்தோரு வயசு வந்தோடனே, எப்பா எனக்கு இந்த சட்டை பிடிக்கலப்பா, நீங்கள் பாருங்களேன் அந்த குழந்தைய. அந்த இருபத்தோரு வயசு வரும்போது அப்படியே அவருடைய நடவடிக்கை எல்லாமே மாறும். தலையை சீவுறது என்ன, எங்கிட்டு திருப்புறது என்ன, எங்கிட்டு கிராப்பை பார்த்தீங்கன்னா முடிய பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வெட்டி விடுறது என்ன, சட்டை மாற்றி போடுறது என்ன. அந்த பத்து வயசில் நீங்கள் சட்டை எடுத்து கொடுங்க, அப்பா என்ன சட்டை எடுத்து கொடுத்து தான் போட்டுவான். பன்னெண்டு வயசில் எடுத்து கொடுங்க, ஏன் பதினாறு வயசில் எடுத்து கொடுங்க, இருபது வயசில் எடுத்து கொடுங்க, ஓரளவு போட்டுவேன். இருபத்தோரு வயசு நான் அப்பா எனக்கு இந்த சட்டெலாம் பிடிக்கல, நீ எல்லாம் வாங்காத, எனக்கு பணம் கொடு, நான் போய் வாங்கிறேன். அப்போ என்னையாது இருபது வயது வரை நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்தா நீ. அப்போ அந்த இருபத்தோரு வயது வரும்போது அவனுடைய தாக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, முழுமையாக அவனுடைய உடலும் மனசும் முழுமையாக தனிப்பட்ட நிலையில் எப்படி, அப்போ தான் அவனுக்கு வந்து முயற்சி வீரியம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆண்மை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் என்ன பண்ணுறது, பதினாலு வயசுலேருந்து ஆண்மை ஸ்டார்ட் ஆனாலும் அந்த உடலும் மனசும் முழுக்க முழுக்க எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபத்தோரு வயசில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் ஆணின் வயது இருபத்தி ஒன்று. அதுதான் நம்ம நிறைய ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது, இது ஒரு நாளில் நடக்கலைங்க, இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே இந்த அச்சிலக்கணம் பற்றி ஏதோ ஒரே நாளில் வந்து ஒரு ஜீம் பூம்பாலாம் நடக்கலை. ஏன்னா அச்சிலக்கணம் பற்றி படித்த நண்பர்களுக்கு தெரியும், அது முழுமையாக படித்தவங்களுக்கு தெரியும். ஏதோ யூடியூப்பில் நாலு வீடியோ பார்த்துட்டு சார் வந்து என்னது அஸ்வின் நட்சத்திரம் மூணாம் பாதையில் கல்யாணம் நடந்துச்சு, எப்படிங்க அஸ்வின் நட்சத்திரம் மூணாம் பாதையில் கல்யாணம் நடக்கும், அஸ்வின் நட்சத்திரம் ஒன்றாம் பாதையில் தானே கல்யாணம் நடக்கும். அது முழுமையாக படித்து இருந்தால் மட்டும்தான் அது புரியும். அப்போ இது ஒரு நாள் மட்டும் நடக்கலை. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணணும், பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு மருத்துவமனையில் ஆணின் திருமண வயது, அந்த காலத்தில் நீங்கள் எழுதிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாத்துலேயும் எழுதியிருப்பாங்க கரெக்டு, ஆட்டோ ரிக்ஷாலையோட எழுதிருப்பாங்க சூப்பர், நான் பார்த்துருக்கேன், அதையும் பார்த்துருக்கேன். ஆணின் திருமண வயது எதுக்கு, நான் ஏன் பார்த்தேன், எதுக்காக பார்த்தேன், ஏதோ ஒரு காரணம் வருது அப்படின்னு நான் மனசுக்குள்ள அதை என்ன பண்ணுறோம், நான் ஏதோ எந்த நிகழ்வு பார்த்தாலும் அதை ஃபோட்டோவாகவே சேவ் பண்ண முடியும். அந்த ஃபோட்டோ என்ன பண்ணும், என் மனசுக்குள்ளே பதிஞ்சு போச்சு. இப்போ இந்த இயற்கையை நீங்கள் கவனித்தாலே உங்கள் வாழ்க்கை மாறும். வேறு ஒன்றும் நீங்கள் வந்து வேறு எங்கேயுமேலாம் தேட வேண்டாம், நீங்கள் அழகாக உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே கொடுக்கும். அதை வந்து யாருமே செய்கிறது இல்லை. இதை செஞ்சாலே நீங்கள் வந்து ஆயிரம் வழிகள் வந்து கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். சரி, இப்போ வந்து இருபத்தொன்னு ஏன் பார்த்தோம், அப்போ நம்ம ஜாதகத்தில் கொண்டாந்து நினச்சாச்சு, இருபத்தொரு வயசு ஆணுக்கு திருமண வயது, அப்போ திருமணத்திற்கான காலம் இருபத்தொரு வயசில் தாங்க ஜாதகத்துக்கு வந்து என் பொண்ணுக்கு எப்போங்க கல்யாணம் நடக்கும், பையன் இப்போ டிகிரி முடிக்கிறான், பொண்ணு இப்போ டிகிரி முடிக்குது, இப்போ படிக்கலாமா, இல்லை ரெண்டு வருஷம் படிக்கலாமா, இல்லைன்னா கல்யாணத்தை பண்ணலாமா, வரும் இதுக்கு எதுக்குங்க நீங்கள் ஜோதிடம் படிக்கணும். வாழ்க்கையோட கல்வி இந்த ஜோதிடங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு பிடிக்கலன்னா வாழ்க்கை கல்வின்னு நம்ம ஜோதிடத்தை மாற்றி வச்சு வச்சுருவோம். வாழ்க்கை கல்வி தானே ஜோதிடம், வாழ்க்கையோட பாதை தானே கல்வி, வாழ்க்கை பாதை கல்வி தானே ஜோதிடம். அந்த இருபத்தோரு வயதுலேருந்து முப்பது வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்போ தான் முயற்சி, இந்த கோபம் அப்போ தான் வரும், அப்போ ஆக்ரோஷம் வரும். இந்த சின்ன பசங்களுக்கு இளம் கன்று அஞ்சாதுன்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்திங்கன்னா கோபம் அப்படி வரும். இந்த இருபத்தோரு வயசுல முப்பது வயசு தான் எல்லாமே, அதுதான் முயற்சி, அதுதான் வேகம், அதுதான் வெற்றி, அதுதான் துணிச்சல். மூணாம் வீடு தான் எல்லாமே, ஒரு ஆண்மைங்கிறது மூணாம் வீடு தான். மூணாம் வீடு நல்லா இருந்தால் குழந்தை எப்படி பிறக்குமோ பிறக்காதான்னு சொல்ல முடியும். அப்போ பலமாக வந்து மூணாம் வீடு. சரி, முப்பத்தோரு வயசுலேயே நாற்பது வயசு, இப்போ கல்யாணம் சில பேருக்கு நடந்திருக்கும், சில பேர் நடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு வயசுலாம் சாதாரணமாக ஆகி போச்சு. ஆனால் முப்பது வயசுக்கு முன்னாடி அப்போ எல்லாம் கல்யாணம் நடந்துடும். முப்பது வயசில் என்ன பண்ணுவார், ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழலாமா, எப்படி அப்போ தானே வாழறோம்.
படிக்கும்போதும் ஒன்றும் எந்த சந்தோஷத்தையும் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைக்கு சந்தோஷங்கிறது என்னென்ன தெரியாது, அப்பா அம்மா அப்பா பால் கொடுக்க சாப்பாடு கொடுக்க சாப்பிட்டு போடுவோம். நான் கொஞ்சோண்டு அப்போ தான் தத்தி பற்றி ஏதோ ஒரு வேலைக்கு படிச்சு கிடைச்சி வேலைக்கு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தா அப்பாடா அப்படின்னு 31 வயசில் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு. இந்த ராசி கட்டங்களை அப்படி தான் பரிணமிக்குது. ஒவ்வொரு 4 கட்டத்தையும் ஏன் பிரித்தாங்க, மண்டலங்களாக பிரித்தாங்கன்னு அதுக்கு ஒரு கதையே இருக்குது, பெரிய கதையாக இருக்குது. அதை சொல்லணும், அதை அடுத்தடுத்த நிகழ்வில் சொல்லுவோம். ஏன்னா இந்த மண்டலங்கள் அப்படி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண, 31 வயசுலேயே 40 வயசுல ஒரு சுகமான வாழ்க்கை. இப்போ ஒரு கல்யாணம் நடந்துச்சா சுகமாக வாழ்வாரா வாழ மாட்டாரா அப்படின்னு கேள்வி இருக்கும். வீடு கட்டணுமோ, நான் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன், வீடு கட்டலாமா, ஒரு தொழில் பண்ணலாமா, ஒரு வேலை பார்க்கலாமா, இதான கேள்வி வரும். 31 வயசுலேயே 40 வயசுலேயும் இதான் கேள்வி. சரி, 41 50 வயசு வரையும் என் குழந்தைக்கு, இந்த 40 வயசு வரையும் ஜாதகம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 41 ஸ்டாண்டே ஆச்சுன்னா என் பிள்ளைக்காக என் மகனுக்காக என் மகளுக்காக தான் எல்லா பெத்த அப்பா அம்மா அத்தனை பேரும் வாழ்வது. ஒரு ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. 41 வயசை தாண்டிட்டுனா பெத்த பொண்ணுக்கும் பெத்த பிள்ளைக்கும் தான் ட்ரெஸ் எடுக்கும். நல்லா ட்ரெஸ் எடுத்து கொடுவோம். நல்ல தான் ட்ரெஸ் எப்படி எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, தனக்குன்னு எடுக்கிற ட்ரெஸ்ஸை விட, தனக்குன்னு செய்கிற விஷயத்தை விட, தான் பையன் என் பிள்ளை நல்ல பைக்கில் போகணும், என் பிள்ளை நல்ல காலேஜில் படிக்கணும், என் பிள்ளை நல்ல இடத்துல இருக்கணும், என் பிள்ளை நல்லா வேலை பார்க்கணும், என் பிள்ளை நல்லா வந்து வீடு கட்டி நல்லா வாழணும், என் பிள்ளைக்கு நல்லா வீடு கட்டி வைக்கணும். 41 வயசுலேருந்து 50 வயசு வரையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றியான நிகழ்வுகள் அங்கே பரிணமிக்கும். 51லேருந்து 60 வயசு இப்போ என்ன பிள்ளையே குழந்தையும் பிறந்து சுகமாக வாழ்ந்தாச்சு, இப்போ என்ன கல்யாணமும் பண்ணி குழந்தைக்கு ஒரு அடிப்படையான நிகழ்வு வந்துட்டு இப்போ குழந்தை படிக்க வச்சாச்சு. இப்போ குழந்தை படிக்க வைக்க காலத்தில் ஏதாச்சும் ஒரு கடன் வரும். அப்போ 51லேருந்து 60 வயசு வரையும் வந்து என்ன பண்ணுவோம், நேராக என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு நோய் வைப்பணும். ஏன்னா உடல் தெரியுதுல்ல, உடல் வயது கூட கூட என்ன பண்ணோம், இது ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்ணோம். ஏன்னா உடல் என்ன பண்ணும், செய்ய ஆரம்பிச்சிடும். 51லேருந்து 60 வயசு வரையும் நோய் வாய்ப்படுவார். அப்போ என்ன பண்ணுவார், ஏதாச்சும் மருந்து மாத்திரை எடுத்துக்கலாமா, ஹாஸ்பிட்டல் போகலாமா. 55 வயசில் என்ன வந்து நான் கல்யாணத்தை பற்றிய கேள்வி கேட்க போகிறாரு. ஏன் 55 வயசில் நோயை பற்றி தான் கேள்வி வைப்பார், கடனை பற்றி தான் கேட்பார், குழந்தைகளை பற்றி கேட்பார், குழந்தைய நல்லா படிக்க வைக்கலாமா, குழந்தைய நல்லா படிக்க கடன் வாங்கியிருக்கேன், இது எப்போ தீர்க்க முடியும்னு கேட்பார். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாரோடய வயதையும் நீ கணக்கு பண்ணி பாருங்கள். அப்போ 60 51லேருந்து 60 வயசு முடிஞ்சோடனே 61லேருந்து 70 அப்பாடா இப்போ தான் நிம்மதி பெருமிச்சுடு நம்ம எல்லா செயலையும் முடிச்சோம். இன்னும் இந்த 51 60 வந்து முதல் கர்மான்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 61லேருந்து 70 வரையும் அப்பாடான்னு எல்லா செயல்களையும் செஞ்சு பிடிச்சி பிள்ளைங்கையில் பொறுப்பை கொடுத்துட்டு ஒரு நிம்மதியான பெருமூச்சு. இப்போ தான் சுற்றம் நட்பு உறவுகள் அப்படி சந்தோஷமாக அப்படிங்கிறத ஊர் சுற்றுறது கணவன் மணி இப்போ தான் டூயட் பாடுறது. இப்போ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கணவன் மணி மட்டும்தான் விடுவோம். ஏன்னா இந்த பிள்ளை பட்டு இதை பிள்ளையும் பொண்டாட்டியும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள் தனியாக போடுமே, தனி கொடுத்து அனுப்பிடுமே. அப்போ தான் பொண்டாட்டி ஞாபகம் வரும், புரிஞ்ச ஞாபகம் வரும். தனி அப்போ தான் அப்பா அம்மா தனியாக வாழ்வாங்க பாருங்கன்னு நீங்கள் பாருங்கள். அப்போ தான் அந்த சூழ்நிலைகள் வந்து உருவாக்கும். அப்போ இந்த 70 வயது ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை தான், ஒரு தொடர்புகளோட உறவுகளோடு அப்படின்னு கடந்து போகக்கூடிய காலம். இந்த 71லேருந்து 80 வயசு வரை அப்போ எப்போ ஆயுள் சம்மந்தப்பட்டது, மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள், இல்லை தேவையான சின்ன சின்ன பிரச்சனைகள், இல்லை வந்து ஏதாச்சும் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பண்ணுறது, இந்த நேரத்தில் இப்படி ஒரு கேள்வி வரும். 81லேருந்து 90 வயசு அப்பாடா அந்த வீட்டில் ஒரு ஜாதகர் வாழ்ந்தாலே நம்ம பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவோம், 9வீடு பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 81லேருந்து 90 வயசு ஒரு ஒருத்தர் வீட்டில் வாழ்ந்தாலே பெரிய பாக்கியம் தான். அந்த வீடு குடும்பமே சுபிச்சந்தாங்க, அது நல்லவர் கெட்டவர், இவர் வேணும் இவர் வேண்டாம், இவர் வந்து கெடுதல் பண்ணியிருக்கார் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் ரெண்டு கர்மாவை தாண்டி வந்தவர். எப்படி 51லேருந்து 60 வயசுலேயும் சரி, அதே 71லேருந்து 80 வயது வரையும் அவருடைய இரண்டு கர்மக்களை கழித்து தன்னுடைய மகன்களுக்காகவும் தன்னுடைய பேர குழந்தைகளுக்காக எல்லா கர்மாவும் அவரே வாங்கிக்குவார். வாங்கி அவன் பேர பிள்ளை சூப்பராக வளருவான் பாருங்கள். நீ பாருங்கள், ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி 81லேருந்து 90 வயசு வரைக்கும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், நல்லா இருப்பாங்க. 81லேருந்து 90 வயது இப்போ இது 3வது கர்மா. இந்த காலகட்டம் தாங்க அப்படியே எல்லாத்தையும் சக்கரிக்கும். அந்த குடும்பத்தோட அத்தனை நல்லது கெட்டதையும், நல்லா இது செஞ்சுருந்தா நல்ல செலவாக போயிடும், கெட்ட செஞ்சுருந்தால் மருத்துவ செலவாக போய் கஷ்டப்படுவாங்க. ஆனாலும் அதுவே பெரிய பாக்கியம்தான். 101லேருந்து 110 வயசு அப்படி ஒருத்தர் வாழ்ந்துட்டாலே அவங்க வீட்டில் பேரின் வந்தோம், அவங்க வம்சமே தழை அப்படியே வம்ச விருத்தின்னு சொல்கிறோம்ல, வம்ச விருத்தியே ஒருத்தரோட. எங்கள் தாத்தா வந்து இன்றைக்கி வந்து 101 வயசுலேருந்து 110 வயது வரை வாழ்ந்தார். நான் சொன்னேன்னா எங்கள் வம்சம் விருத்தி ஆகிட்டு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதுதான் பேரின்பம், அதுதான் சந்தோஷம், அதுதான் லாபங்க. லாபமே கிடையாது. எங்கள் தாத்தாவுக்கு 101 வயசு ஆகிட்டுனா எனக்கு லாபம் தாங்க, ஏதோ தொட்டம் லாபம் தாங்க. அடுத்தது 111லேருந்து 120 வயது வரை
இப்போ என்ன பண்ணுது, உடல் முக்தி ஆகுது. உடல் முக்தி ஆகுது என்ன நடக்கும், இந்த காலகட்டத்தை ஒருத்தர் கடந்தாரலாயே இந்த உடல் முக்தி ஆகுது. 121 மேலே 120 மேலே வராதானே வரும், ஆனாலும் அந்த உடல் முக்தி அடைந்த உடல் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனுடைய நிலை அப்படிதான். இப்படி தான் நம்ம பாரம்பரியத்தை என்ன பன்னெண்டாம் படி தானே முக்தி அப்படி தானே சொல்கிறோம். அது உடல் முக்தி இல்லை, அந்த உடல் முக்தி ஆகிறது 111 வயது வரணும். எப்படி 111 வயது அல்லது 120 வயதுக்குள்ளே இருந்தால் அந்த உடல் முக்தி. இப்போ இல்லை சார், 38 வயசுலேயே ஒருத்தர், 28 வயசுலேயே ஒருத்தர் முக்தி அடைகிறார், அடைய முடியும். அதுக்கான காரணங்களும் இருக்குது, அதுக்கான கிரக அமைப்புகள், அதுக்கான காரணங்கள் ஒரு நாள் பேசுவோம், அதுக்கான நிகழ்வு இருக்குது, அப்படி நாம் பேச முடியும். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இந்த பரிணாம வளர்ச்சியை நாங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம அச்சய லக்கணம் பார்த்ததில் வயதோட லக்கணம் முக்கியம். வயதோட லக்கணத்துக்கு கேள்வி அமைத்தாலே உங்களுக்கு பலன் அதிகம். இதிலே பலன் வந்துடும் பாருங்க, நீ 11 வயசுல 20 வயசு நீ படிக்க வந்திருக்கப்பா, ஆமாப்பா நீ நல்லா படிக்க முடியும், நீ நல்லா படிக்க முடியாது. அதில் ரெண்டாவது லக்கணத்துக்கு போட்ட வேண்டியதானே, தனுசு லக்கணம் மகர லக்கணம் போட்டால் முடிஞ்சு போச்சு. மகர லக்கணம் இப்போ நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு, அப்போ படிப்பு உண்டு, படிப்பு இல்லை, முடிஞ்சு போச்சு, வேற என்ன சொல்ல போகிறோம். நல்லது, இப்படி தான் அச்சய லக்கண பத்ததியோட ஆரம்ப நிலை இப்படி தான் ஆரம்பிக்குது. ரொம்ப சூப்பர் சார். ஏன்னா ஒரு வயதுக்கும் ஒரு கேள்விக்கும் எவ்வளோ நெருக்கமான தொடர்பு இருக்குங்கிறது ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டேங்க. ஜோதிடத்தோட கேள்வி தெரிஞ்சிருத்தேன்னா பதில் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, அதுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான். ரொம்ப நல்ல தெளிவான விளக்கம் சார்.